கைஸ், நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளன்? போயிடலாம். இப்போ நம்ம விளையாட்டு கடைக்குள்ள வந்தாச்சு. வந்தோடனே சிறந்த விளையாட்டுகள்னு போட்டோம். போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் வந்துச்சு. இந்த தமிழில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இன்னும் ரொம்ப நான் ட்ரை பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இது நம்ம ப்ளே பண்ண கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபைட்டர்ன்ற கேம் தான். ஸோ இந்த கேம் விளாட்னு போயிட்டு உள்ள போனால் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நல்லா தான் கைஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனால் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே இருந்துச்சு. அவளை ப்ளே கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் கொடுத்துட்டு இருந்தேன். சரி செட்டிங்ஸ் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் அடிப்போன்னு சொல்லிட்டு வந்தால் செட்டிங்ஸ் ஆப்ஷன் குள்ள போனங்க. சரி செட்டிங்ஸ் வந்தால் கரெக்டாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு மாற்றலாம்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்து இவன் போயிட்டு வெளியிடணும்னு இருக்கிறான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா செட்டிங்ஸ் மாதிரி வரன்றப்போ வந்துன்னா அவசரத்தில் அண்டா கொள்ள கை விட்டாலே போகாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே வரலாம். இன்னொருத்தையோ கொடுத்து வந்து போனால் இந்த பக்கம் அந்த பக்கம் தளவரம் அது நவுறவே மாட்டேன்னு நீ அடி வாங்கி சாப்பிட அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவுறு. அப்புறம் எப்படியோ நவுறு இல்லையா நவுந்துருச்சு. அப்புறம் ஒரு நவுத்தி வச்சு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இருடா நவுத்தி வச்சுட்டா இப்போ வர இருக்கடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டிங்ஸ் சேவ் பண்ணிட்டு வந்து இப்போ போட்டு அவனை அடி அடிச்சிட்டு இருந்தேன். அவன் அடிச்சு முடிச்சிடலாம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். டப்புனு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆன ஒரு ஷார்ட் வாங்குவாங்க. அப்படியே பறந்து போய் வந்தான். ஏன் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சு காலி பண்ணிட்டான். என்னடா டப்புனு அசிங்கப்படுத்தி விட்டேன். ஏன் அப்படி அசிங்கப்படுத்தி விட்டேன் நீ என்ன இது எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ப்ளே பண்ணி போனால் அதே மாதிரி வந்து டமால் ஒன்றும் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு அடிச்சா நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி டமால் ரெண்டு குத்து குத்தி ஒரு சாட்டை கொடுத்து டமால் ஒரு கீக்கு விட்டேன். டமால் பறந்து விட்டான். ஏன்டா திரும்பி அதே ரவுண்ட் விளாட்றேன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வேற ரவுண்டு கைஸ். இன்னொரு தோற பதில் அடையே மொட்டை மாட்டா நீங்களா வர அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்தோம்னா அவனை போட்டு குத்திட்டு இருக்கான். என்கிட்ட வரான் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சாட்டை கொடுத்து வந்தோம் அவனையும் கீழே போட்டு வச்சான். அப்புறமேட்டு அவனுக்கு ஒரு கீக்கை கொடுத்துட்டு பின்னாடி இன்னொரு வந்துட்டு இருந்தா கட்ட போட சொல்லிட்டா நீ வாழா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை கூப்பிட்டு ரெண்டு குத்து குத்தி வந்தா லாஸ்ட் ஒரு கீக்கு விடலாம்னு சொல்லிட்டு நான் அடிச்சுட்டு இருந்தா டமால் ஒரு கீ கொடுத்து அவனும் பறந்து போய் விட்டான். அப்புறம் மேட்ச் முடிச்சு வெளியே போறப்ப வந்து போனா ஒன்று வந்து கைஸ். என்ன அப்படி பார்த்தீங்க இந்த இடத்துல ட்ரைன் சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க. சரி ட்ரை கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகும்னு சொல்லிட்டு வந்தோம்னா இந்த வீடியோ ப்ளே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் மட்டும் வந்து அந்த சூப்பர் பவர் வச்சு நம்ம விளாட்லாம் போல. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனட்டில் நல்லா கரத்தா தெரிஞ்சிருப்பான் போல. வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா சரசரம் சுத்த ஆரம்பிச்சா நீ என்னடா கரத்தா வச்சிருக்கிறது எல்லாம் பவர் வச்சிருக்கா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவர்லாம் கொடுத்தோம்னா ஸ்வைட்டு ஸ்வைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு அவனை முடிச்சு விட்டு பின்னாடி ரெண்டு கட்டம் போட சட்டை ஒரு பச்சை கலர் சட்டை வந்தானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருந்தா கட்டம் போட சட்டை அடிச்சு ஓடவிட்டா பச்சை கலர் சட்டை ஒரு குத்து குத்திட்டான். என்னடா குத்துறா இருறா ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு வாட்டி வச்சு அவனும் வந்து கலையிட்டான். அப்புறமேட்டு இன்னொரு ஸ்பெஷல் பவர் கொடுத்த பாருங்க. போயிட்டு வந்து ஒரு சுத்து சுத்தி கீழே தூக்கி போட்டா பாருங்க என்ன அடின்றீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ளே கொடுத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒருத்தன் கண்ணு வச்சு நான் சுடுற மாதிரி பார்த்துட்டு என்ன சுடுவான்னு பார்த்தா உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கிறான். என்னடா வேடிக்கை பார்த்துருக்கிறான்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போயிட்டு ரெண்டு கிக் கூட்டினா அவனு வந்து பறந்துட்டா. அப்புறமேட்டு எந்திரிச்சான் திரும்பி ஒரு கூட திரும்பி பறந்துட்டான். ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்க கைஸ். அவன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உயிர் அவன் உடம்பு விட்டு போகிறது அழகாக அப்படியே வந்துன்னா ஸ்லோ மால் தெரியுது பார்க்கறதுக்கு. அப்பா அப்படியெல்லாம் ஒன்று எங்கே ப்ரோ தெரியுது அது வந்து லெட்டர்ஸ் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லெட்டர் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓர் ஆக்ஷன் சொல்கிறேன் கைஸ். அந்த கீழே ஊரான் பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்விங்மேன் சிட்டி அட்வென்ச்சர் இருந்துச்சு. ஸோ இந்த கேம் உள்ள போனாங்க கைஸ். போனோம் வந்து இதோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபோன் வரல அந்த சைஸ் இருந்துச்சு. உள்ள போயிட்டுனா பிளாக் ஸ்க்ரீன் வந்தது. அப்படியே பிளாக் ஸ்க்ரீன்ல நின்று இருந்துச்சு. ஏதோ மியூசிக் மட்டும் சைட்ல மட்டும் கேட்டு இருந்துச்சு கைஸ். என்ன மியூசிக்னு தெரியல ஏதோ பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் இருந்துச்சு. 5 minutes later என்னடா இது ரொம்ப நேரமா பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல டச் பண்ணுங்க. டச் பண்ணுறது தான் தெரிஞ்சது கேம் வந்துருச்சு கண்ணுக்கு தான் தெரியலன்றது. மவுஸ் மட்டும் தான் வேலை செய்யுது மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. குஞ்சு மட்டும் தான் வேலை செய்யுது மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஹீரோ சூப்பர் ஹீரோ ஃபைட்ன்ற கேம் தான். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமும் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. என்னடா கலரில் செஞ்சு வச்சிருக்கீங்க ஸ்பைடர் மேன். ஸ்பைடர் மேனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் பச்சை கலர் இருந்துச்சு. அப்படியே உள்ள போனேன் வந்து இந்த பேரை பார்த்தோன்னே லைட்டாக பயமா இருந்துச்சு. அடே நீ அவனுக்கு தானான்ற மாதிரி உள்ள போயிட்டு பார்த்தோன்னே ஆஹா இவனுக்கு அதே குரூப் தான். அந்த குரூப் என்ன குரூப்னு உங்களுக்கு கெஸ்ட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்புறமேட்டு உள்ள போயிட்டு இருந்தீங்க. ஸ்பைடருக்கு அப்புறம் லோடிங் இருந்துச்சு. லோடிங் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் கால் இருந்துச்சா தெரியாமல் வந்து கிளிக் பண்ணுறேன். கேன்சல் கொடுத்துட்டு இல்லை அன்லாக்னு கொடுத்துட்டு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாவாடே ஒரு மனசாச்சு இல்லையா நினைச்சு.
வந்துச்சு, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா லோடிங்கா, அப்புறம் அன்லாக் வந்துன்னா லவ் லோன்ச்சு, அதை கொடுத்த உடனே திரும்பி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா. டே என்னடா வாரத்து ஒரு ஒரு பிக்கு ஒன்றுன்னு கேட்குறீங்க, அட பாவீங்களா, சரினு சொல்லிட்டு உள்ள போனோம். உள்ள போனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார் வராங்க, கார்ல வந்ததுன்னா ஒருத்தர் அடிச்சு போட்டுறான், அடிச்சு போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறாங்க, நம்ம கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா கார்ல ஒருத்தர் வந்து அடிச்சு போட்டு அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் காப்பாற்றணும், அப்படி காப்பாற்றணும்னே வந்து இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரினு சொல்லிட்டு வந்தா ஐயோ கைஸ், இதில் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, இவன் ஓடுறத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது, ஏன்னு தெரியல, ஓடுறத பாருங்களேன், எவன்டா உனக்கு ஓடுறது இந்த மாதிரி வச்சா அப்படின்ற மாதிரி தான் கை சிரிச்சு. இதை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு வருது, ஏன்னு தெரியல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வருது. உங்களுக்கு இதை பார்த்தா சிரிப்பு வருதான்றது கமெண்ட் செய்ய சொல்லுங்க, எனக்கு வருது அவ்வளோதான். ஸோ மெல்ல ஆஹா மெல்ல நட மெல்ல நட மேனியென்னாகும் மெல்ல நடந்தது போதும், பறக்க ஆரம்பிப்போம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்தோன்னு சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் வந்து சருன் பறக்க ஆரம்பிச்சான். அப்படியே பறந்துட்டு போறப்போ இதை பச்சை கலர் இருந்துச்சு, இந்த பச்சை கலர் கிட்ட போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல ஒருத்தன் அடிச்சு போட்டாங்க இல்லையா, அவன் வந்து இங்க படுத்துட்டு இருந்தா, அவன் படுத்துட்டு இருக்கப்போ நான் பக்கத்துல போனோன்னே அவனை வந்து நான் வச்சோடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி வந்து கைச்சு, ஆம்புலன்ஸ் மாதிரி வந்தோடனே அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல விட்டான், அவனோட மிஷின் வந்து கம்ப்ளீட் போட. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், இந்த இடத்துல அவன் சொல்றான் நம்ம கிட்ட எடுத்து வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸ்பைடர்மேன் நீங்க உயிரை காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு வேணா, வந்து பிரிட்டம் பிரிட்டம் கொடுவா, பிரிட்டம் பிரிட்டம் என்கிட்ட காசு இல்லையே. இப்படிதான் போய் சொல்லணும் எனக்கு தெரியும், ஒரு வரையில வீட்டுல போயிட்டு பட்டு தூங்கிடு சாவாம இரு, அப்புறம் செத்தனா திரும்பி என்னை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டு விடுவாங்க, நான் ஒரு ஸ்பைடர்மேன்றது மறந்து என்னை ஆம்புலன்ஸ்ல ஓட்டு விடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபைட்டர் 2 தான். ஸோ இந்த பேர் கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கல. ஸோ முன்னாடி எல்லாம் ஸ்டார்டிங் வரணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 வந்து சுற்றிக்கலாம் கைஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்த மாதிரி தான் ஸ்க்ரீனே இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்த மாதிரி நம்ம வந்து வரல முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்துருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து 2 சொல்லிட்டு நான் விட்டுருக்கேங்க. ஸோ இதில் வந்து நம்ம அடி எடுத்து போட்டு நான் அடிச்சிக்கலாம், இப்படி அடிச்சிட்டு இருக்கப்போ நான் முடிச்சேங்க. முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன் மேன் தான் கொடுக்குறன்ற மாதிரி தான் கொடுத்தாங்க, அந்த ஆட்ஸ் பார்த்தா அயன் மேன் கொடுத்தாங்க. சரி அயன் மேன் பவர் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணலாம்னு சொல்ல போனால் போனோம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அயன் மேனே அடிக்கிறீங்கன்ற மாதிரி என்னதான் இவனும் இவனும் ஒரு கிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே வந்து டமால் பறந்து போனான், இதெல்லாம் பறந்து போனது எல்லாமே ஓகேவா தான்.
திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எவனோ பின்னாடி சுட ஆரம்பிச்சான். யாரா இவன் பார்த்தா என் புல்லட்டையெல்லாம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவன் எங்க இருந்து வந்தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி இழுத்து அப்புறமேட்டு இவங்க கிட்டே எவ்வளோ தப்பிக்கலாம்னு பார்த்தா அவன் காலியாக பண்ணி விட்டான். அப்புறமேட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கே வந்தோம் போல இந்த ஆம்புலன்ஸ் தான் நம்ம தூக்கி வந்திருக்காங்க. நம்ம போயிட்டு வந்தா ஒரு ஆம்புலன்ஸ்ல முன்னாடி வரைக்கும் அவனை தூக்கி வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் நம்ம தூக்கி வந்தோம்னு நம்மளை காப்பாத்திருக்காங்க. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் என்ன சொல்றேனே தெரியல, இது என்ன ஆச்சுன்னு பாருங்க. நான் வந்து அதை பிடிச்சி இழுப்பேன், இழுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா கொச கொசன் ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி அப்படியே கட கடகடன்னு கிளிச்சா ஆட ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னமோ ஆயிடுச்சு. அப்புறமேட்டு நான் கிளி கிளி ஆட ஆரம்பிச்சது அவ்வளோ. நம்ம என்ன ஸ்கோர் கமெண்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ யார் பார்த்தீங்கன்னா சஞ்சய், ஜே எஸ், அஷிக், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹயோடா கேமிங். ஸோ இவங்க மூணு பேர் தான். இதே மாதிரி உங்கள் கமெண்ட் நம்ம வீடியோ வரணுச்சுன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை கைஸ், நாளைக்கு பேசுகிறேன். டாடா பை.